ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாதோ சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து அருமையான ஒரு காரக்குழம்பு தான் பார்க்க போகிறீங்க யூஸ்வலாக நம்ம கத்திரிக்காய் வச்சு காரக்குழம்பு செய்வோம் வெண்டைக்காய் வச்சு காரக்குழம்பு செய்வோம் கத்திரிக்காயும் வெண்டைக்காவும் சேர்த்து இந்த காரக்குழம்பு செஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் லைக் பண்ணனா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் நோட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு வானலி வச்சுட்டு பத்து வர மிளகா அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் தனியாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா செவக்கை வறுத்துக்கலாம் கொஞ்சம் கூட கருகக்கூடாது கருகுனா குழம்போட டேஸ்ட்டே போயிடும் அடுத்ததாக ஒரு பத்து வெந்தியம் சேர்த்திக்கிறேன் அதுக்கு மேலே வேண்டாம் வெந்தியம் அதிகமாக சேர்த்துனோம்னா கசந்து போயிடும் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா செவந்து வந்துருச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திக்கிறேன் அதுக்கு மேலே வேண்டாம் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் ஆற வச்ச பின்னாடி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் அரைச்சிக்கலாம் அடுத்ததாக அதே வானிலையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு வெந்தியம் சேர்த்திக்கலாம் கடுகு சீரகலாம் நல்லா பொரியட்டும் வெந்தியம் நல்லா செவந்து வரட்டும் இருபது பல் பூண்டு சேர்த்திக்கலாம் பூண்டு நல்லா செவக்க வறுத்தாதான் காரக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பூண்டு செவந்து வந்துடுச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ நல்லா சிறுசாக வெட்டி நம்ம காரக்குழம்புக்கு சேர்த்தோம்னா அப்படியே வெங்காயம் கரைஞ்சி போயிடும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போவே பாருங்க பாதி வெங்காயம் கரைஞ்சிருச்சு அடுத்ததான் நாலு கத்திரிக்காய் இது மாதிரி சிறுசாக வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இப்போ கத்திரிக்காயை சேர்த்திக்கலாம் உடனே நம்ம வெண்டைக்காய் சேர்த்தனோம்னா கத்திரிக்காய் வழவழன் ஆயிடும் அதனால் மூணு நிமிஷம் கழித்து நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கத்திரிக்காய் சூடேறட்டும் மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வெண்டைக்காய் சேர்க்கலாம் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு வெண்டக்காய் சேர்த்திக்கலாம் வெண்டைக்காய் நான் மூணு வெண்டக்காய் எடுத்துகிட்டு இது மாதிரி பெருசு பெருசாக வெட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம உள்ளே இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் சூடாக இருக்கிறதுனால வெண்டைக்காய் வாழவழன்னு வராது இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் வெண்டைக்காயெலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே நல்லா வெந்துருச்சு ரெண்டு தக்காளி மிக்ஸியில் அடித்து வச்சிருக்கேன் அது சேர்த்திக்கலாம் அதை சேர்த்திட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் நேரம் நல்லா பச்சை வாசனை போகட்டும் தக்காளி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சீரகம் தனியாக அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்திக்கலாம் எப்போவுமே காரக்குழம்புக்கு வர மிளகா தனியா சீரகம் மிளகு வெந்தியம்லாம் வறுத்து நம்ம அரைச்சி சேர்த்துனோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கப்புறமா நம்ம புளி சேர்த்திக்கலாம் நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி கழுவிட்டு அந்த தண்ணி சேர்த்திக்கலாம் வேறு எந்த தண்ணியும் வேண்டாம் புளி உப்பு காரம்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு புளிப்பு காரமெல்லாம் கரெக்டாக சேர்த்திங்க காரக்குழம்புக்கு எப்பவுமே புளிப்பு கரெக்டாக இருக்கணும் அதனால் அதை மட்டும் பார்த்து சேர்த்திக்கங்க சில புளி எரிக்கும் சில புளி தித்திப்பாக இருக்கும் புளிப்பு மட்டும் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ டூ மினிட்ஸில் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு அடுத்தது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுறேன் இப்போ ஃபைவ் மினிட்ஸாக குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது ஆனால் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஏன்னா நம்ம தண்ணி கம்மியாக விட்டதுனால அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது இப்போ அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா விடலாம் எண்ணெய் கசிஞ்சு வருது பாருங்கள் எண்ணெய் கசிஞ்சு வர வர குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லாவே சுண்டி வந்துருச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இன்னும் ரெண்டு நிமிஷம் விடலாம் இப்போ நல்லாவே சுண்டி வந்திருக்கு இந்தளவுக்கு போதுமானது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுக்கே குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஆற வைக்கலாம் அப்புறமா நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்க கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன் இந்த குழம்பு பார்க்குறதுக்கே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது காரக்குழம்பு எப்போவுமே இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் அப்போ தான் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் தண்ணிமாக இருந்ததுன்னா இருக்காது இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சூடாக சாதம் வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் வெட்டு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அன்றைக்கி சுட சுட சாதம் வச்சுருந்தேன் அதில் இந்த குழம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு குழந்தைங்களுக்குலாம் பசஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் மாது சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்